வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு. நான் உங்கள் ரேஷ்மா. ஃபோட்டோ பாருங்க திவ்யா அப்படின்ற பொண்ணு எவ்வளோ வரஸ்டா பிஹேவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா இந்த யூடியூப்ல குமரேஷன்ற ஒருத்தர் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு சும்மா. அவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தைங்க, பீப் சவுண்டா போயிட்டு இருக்கு. என்ன அதுல என்ன சொல்றா, சூர்யா அக்கா பேசி இப்படிதானே ட்ரெண்டாயிருக்காங்க, ஸோ நானும் அப்படிதான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நாய்ங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல மனசுல. சாதனா யார வச்சுக்கிட்டு இருக்கான்னு இப்ப தெரியணுமா. கடவுளே, மீடியா ஓப்பனே பண்ண முடியல, யூடியூப் சேனலுக்குள்ளார போகவே முடியல. சத்தியமா இந்த நாலு பேருக்காக மட்டும்தான் யூடியூப் ஒர்க் பண்ணுதா என்னன்னு எனக்கு புரியல. ஒரு அளவு தான் எல்லாத்துக்குமே, லிமிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் மீறி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதாவது பசங்க கையில வந்து மொபைல்ஸ் இப்ப எல்லாருமே அலௌடா தான் இருக்கு. எல்லா பசங்களும் மொபைல் வச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி உட்காந்துக்கிட்டு வெறும் அசிங்க அசிங்கமா பேசி, ஒருத்தி போயிட்டா பேசி பேசி அசிங்க அசிங்கமா பேசி ஒண்ணு போயிருச்சு சென்னையை நோக்கி. படுத்து இது மூணு நாலு நாளா வேளாங்கண்ணில சுத்திட்டு இருந்தாச்சு, படுத்து அதே சேலையில இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. குளிப்பாளுங்களா குளிக்க மாட்டாளுங்களானே தெரியல. இவளுங்களுக்கெல்லாம் ஒரு ஃபிலிம் வேற, ஷார்ட் ஃபிலிம், இதுக்கு இது வேற. அதாவது ரொம்ப அவளே சொல்லிக்கிறாள், நான் வந்து ரொம்ப ட்ரெண்டு அப்படின்ட்டு. என்ன பொண்ணு இவனே தெரியல. இவ தான் சொல்றா, காரி காரி துப்புனாலும் சரி, கழுவி கழுவி ஊத்துனாலும் சரி, நான் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஷூட்டா எடுத்து போடுறது, இது வந்து ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது சரிங்களா. யூடியூப் சேனல் வந்து நீங்க இவங்களுக்கெல்லாம் அடிமையா இருக்கீங்களா என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஸோ என்னோட ஐடியா பிளாக் பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரிக்வஸ்டா வைக்கிறேன். நீங்க வந்து இவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்றீங்கன்றத ஒரு பகிரங்கமா ஒருத்தி சொல்லியிருக்கிறா. நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா தான் இருக்கோம். அவ வந்து எல்லா பொம்பளைங்களையும் காரி துப்புவெல்லாம் அவளை யாரும் நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்றா. ஸோ நாங்க குடும்ப பெண்கள், நாங்க பேசத்தான் செய்வோம். ஏன்னா இவளுங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் உதுத்துட்டாளுங்க. ஸோ அதனால நாங்க வந்து பேசதான் செய்வோம். நாங்க வந்து அசிங்கமா பேச வரல, ஒரு கெட்ட வார்த்தை பேசல, ஒரு எதுவுமே வந்து ஒருத்தவங்களை புண்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்க. ஆனா வந்துட்டு இவளுங்க வந்து அடுத்தவங்களை புண்படுத்தணும்னே காத்துட்டு இருக்காளுங்க. ஸோ இவளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவாளுங்களாம், ஒருத்தி பின்னாடி ஒருத்தி, எங்கெங்க போறோமோ அங்கங்க போயிடுவாளுங்க. கூட்டு சேர்ந்து கூட்டா சேர்ந்து குடித்தண்ணி கிணறுல வந்து தண்ணி எடுத்துருவாளுங்க. எடுத்துட்டு அப்புறமேட்டு இவளை பத்தி நான் சொல்ல போறேன், அவளை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாம் லைனா வந்துருவாளுங்க மீடியாவுக்கு. என்ன இது அசிங்கம், நீ அவன்கிட்ட போன, நீ இவன்கிட்ட போன, போகும்போது யாருக்கிட்டே சொல்லிட்டு போனாளுகளா, இல்ல யூடியூப் சேனல்ல கூட்டிட்டு போனாளுகளா ரெக்கார்டிங் பண்றதுக்கு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாளுங்க எல்லாத்துக்கிட்டையும் முன்னாடி உட்காந்துட்டு வெக்கங்கட்ட நாயிங்க. அசிங்கமா இல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு. ஒருத்திக்கு ஒருத்தி துணை, ஒருத்திக்கு ஒருத்தர் மாமா வேலை பாத்துக்கிறது பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மீடியால சொல்ல போறேன், நீ எவன்கிட்ட போனன்னு எனக்கு தெரியும், நான் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அது என்ன அப்படி ஒரு இது, கியூரியாசிட்டி, யார் யார் எங்கங்க போறாங்கன்றத பாக்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யூடியூப் சேனலுக்கு சொல்றேன், கண்டிப்பா வந்து இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து வார்னிங் கொடுத்தே ஆகணும்.